எப்ப பாரு விளையாட்டு தாங்க இவனுக்கு அன்பு எடுப்பா அது எடுத்து வந்து படிங்க அத அப்படியே பிரிச்சு படி 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 அன்பு பாருங்க மாமா நல்ல கவிதை எழுதுவார்னு தெரியும் அத்தை பத்தி மாமா அப்படி என்ன கவிதை எழுதிருக்கார்னு பார்க்கலாம் படி 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 நல்ல சத்தமா படி மாமாக்குள்ள ஒரு கண்ணதாசன் ஒரு வாலி இவங்க எல்லாம் இருக்காங்கல மாமா படி படி சிவனே இந்த கதிரவா என்னடா சொல்றமே படிங்க இதனால் சகலமானவர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் பாரதி என்ற மகாலட்சுமியின் சித்தப்பா செந்தூர பாண்டியன் சொத்துக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு தனது அண்ணன் மகளை கடத்த திட்டம் போட்டிருக்கிறார் பாத்தா ஒண்ணு ஷாக் ஆயிட்டேன் என்ன எழுதிட்டு படி அன்பு நீ யோசிக்கிறத பார்த்தா மாமா ஏதோ ஏடா கூட எழுதுற மாதிரி தெரியுது இருக்கலாம் இருக்கலாம் ஐயோ ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருங்களே நான் நினைக்கிறேன் அண்ணா எழுதின கவிதையை பார்த்து தகிச்சு போயிருக்கார் அன்பு படி 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 அண்ணா படிங்கண்ணா படி படி அன்பு நீ படிக்கிறதுக்கும் பார்க்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கு அப்படி என்ன அதுல இருக்கு படி அன்பு படிங்க அதான் எல்லாரும் கேக்குறாங்கல அன்பு நீ படிக்கறியா இல்லையா சிவா நீ வாங்கி படி படி நானே படிக்கிறேன் சார் சரி படி இப்ப தெரியும் மாமா மாற்றங்க பாரு படி அன்பு செண்பகமே செண்பகமே செந்தூர பாண்டி சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்குனே பிளான் பண்ற நம்ம குடும்பத்துக்கு இப்ப இந்த விஷயம் தெரிய வேண்டாம் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அதுக்கு எந்த ஒரு தடங்களும் வந்துடக்கூடாது பாரதி வேற காணும் எங்க போயிருப்பா சரி பாடுறேன் செண்பகமே செண்பகம் மாமா அக்கா கைப்பூ வைக்கிறது பாத்தீங்களா தாத்தா இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு கிட்ட வந்துட்டோம்மா கவலைப்படாத தாத்தா நீங்க புவி இருக்காருன்னு சொன்ன உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல ஓடி போய் அத்தை கிட்ட சொல்லணும்னு இருந்துச்சு ஆனா நீங்க தான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என் வாயை கட்டி போட்டுட்டீங்க நான் உன் வாயை கட்டலம்மா உன் புருஷன் உன் வாயையும் என் வாயையும் சேர்த்து கட்டி போட்டுட்டான் அம்மா அப்பாவை விட உன் மேலதான் அவனுக்கு ரொம்ப பிரியம் உன்னை பார்க்கணும்னு ஒத்த கால்ல நின்னா அதனால தான் பரிதாபப்பட்டு நானே வந்துட்டேன் தேங்க்ஸ் தாத்தா தாத்தா இன்னொரு ஹெல்ப் உங்ககிட்ட புவியோட ஃபோன் நம்பர் இருக்கா கொடுங்களே நான் அவர்கிட்ட பேசணும் தாத்தா ப்ளீஸ் நம்பர் கொடுங்களே என்னம்மா திடீர்னு நம்பர் கேட்டா எப்படி உன் புருஷன் வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது அவன் கிட்ட ஃபோன் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது
அவன் நம்பர் எப்படி எனக்கு தெரியும்? இப்பதான் பார்க்க போறேன்ல, நேர்ல போய் எவ்வளவு நேரம் வேணாலும் அவன்கிட்ட பேசுமா? தாத்தா, தாத்தா, என் புவி இப்படிதானே இருப்பாரு? அச்சசலா இப்படிதாமா இருப்பாரு? தாத்தா, நான் புவிய பார்த்த உடனே அவரை மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவேன். என் மாமாவும் அத்தையும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உன் புருஷனை கூட்டிட்டு போக என்கிட்ட ஏமா பர்மிஷன் கேக்குற? தாராளமா கூட்டிட்டு போ, யாரு வேணாங்கிற? தேங்க்ஸ் தாத்தா, எங்களை சேர்த்து வச்ச பொண்ணியும் கண்டிப்பா உங்களை வந்து சேரும் தாத்தா. இந்த லெட்டர் யார் எழுதியிருப்பா? கண்டிப்பா இந்த மண்டபத்துல யாரோ தான் எழுதியிருக்கோம். யார்கிட்ட கேக்குறது? அங்கிள், யாரா தேடிட்டு இருக்கீங்க? பாப்பா, உங்க அத்தை பாரதியா தான். எங்க பாரதியத்தையா? ஆமாமா. அவங்கள இப்பதான் ஒரு தாத்தா பார்க்கணும்னு வந்தாரு. அத்தா அந்த தாத்தாவோட போனாங்க. தாத்தாவா? அவர் பார்க்க எப்படி இருந்தாரு? நீளமா தாடி வச்சிருந்தாரு, அப்புறம் கையில ஒரு ஸ்டிக் வச்சிருந்தாரு. அவர் நல்ல ஹைட்டா பாடியா இருந்தார் அங்கிள். யாரா இருக்கும்? பாரதி தெரியாதவங்களோட போக மாட்டானே. கண்டிப்பா ஏமாத்தி தான் கூட்டு போயிருக்கணும். அப்போ உங்களை பிரிச்சது யாருமா? அந்த கொடுமையை ஏன் தாத்தா கேக்குறீங்க? எனக்குன்னு வாச்சிருக்கானே ஒரு சித்தப்பன், பாவி. என் சொத்துக்கு ஆசைப்பட்டான், புவி அதை தடுக்கிறாருன்னு எங்க ரெண்டு பேரையும் கொல்ல பார்த்தான். அந்த பாவியாலதான் நாங்க ரெண்டு பேரும் இத்தனை மாசமா பிரிஞ்சிருக்கோம். என்னம்மா, சித்தப்பாவை அவன் இவன் பாவின்னு ரொம்ப கேவலமா மரியாதை இல்லாம பேசுறியே. அவனுக்கு என்ன மரியாதை தாத்தா? நீங்க யாரோ எவரோ எனக்கு தெரியாது. உங்களுக்கு இருக்கிற அக்கறை கூட அந்த ஆளுக்கு கிடையாது. என் அப்பா கூட பிறந்த தம்பிங்கிறதுனால அவனை எதுவும் செய்யாம இருக்கேன். இல்ல, என்னம்மா செய்வ? புவி முதல்ல வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் பாருங்க. நானும் புவியும் சேர்ந்து அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம். அடி பைத்தியக்காரே, நான் உன்னை கடத்திட்டு போறதே உனக்கு தெரியல. நீ என் கஸ்டடியில் இருக்கிறத கேள்விப்பட்டு உன் புருஷன் ஓடோடி என்ன தேடி வருவான்? சொத்தை முழுசா எழுதி வாங்கிட்டு நான் உங்க ரெண்டு பேரையும் உண்டு இல்லைன்னு பண்ற பாருங்க. ஒருவேளை செந்தூர பாண்டி மார்வேஷத்துல வந்திருப்பானோ? அவனையும் மண்டபத்துல ரொம்ப நேரமா காணும். ஹலோ. ஹலோ பாரதி மேடம், நான் அன்பு பேசுறேன். என்ன சொல்லுங்க மேடம், எங்க இருக்கீங்க? அது எதுக்கு நீங்க கேக்குறீங்க மேடம்? ப்ளீஸ், நீங்க இப்ப எதுக்கு கேக்குறீங்க? நீங்க கேட்டாலும் நான் எதுக்கு சொல்லணும்? நீங்க என்ன சொன்னீங்க? புவிய 12 மணிக்கு கூட்டிட்டு வரதா சொன்னீங்கல்ல? நான் 11 மணிக்கு என் புவியோட அங்க வருவேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மேடம் 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 மேடம், ச்சே, புவி நான் இங்க இருக்கேன், இப்ப யார தேடி போயிட்டு இருக்கா? யாரோ புவியை காட்டுறேன்னு ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அது செந்தூர பாண்டி வேலையா தான் இருக்கும். புவி பேரை சொல்லி ஏமாத்த வேற யாருக்கும் தெரியாது. என்ன தேடி போறேன்னு வாலண்டியரா பாரதி மாட்டிக்கிட்டா.
என்ன அன்பு? மேடம், உங்களை அம்மா தேடிட்டு இருக்காங்க. அத்தை கிட்ட சொல்லுங்க, உங்க மருமக உங்க மகன் புவிய தேடி போயிட்டு இருக்கான்னு. புவியோட அங்க வருவான்னு சொல்லுங்க. சரியா? ப்ளீஸ், இனிமே போன் பண்ணாதீங்க, நான் எடுக்க மாட்டேன். மேடம், யாருமா போன்ல உனக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க? எங்க வீட்டு டிரைவர் தாத்தா. அத்தை கூப்பிட்டாங்கன்னு சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அத்தை கூப்பிட்டு போலன்னா அவங்க உன் மேல கோவப்பட போறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் புவியோட போகும்போது அவங்களுக்கு கோவமாக இருக்கும். மாடி மருமகளே, என் மகனை கூட்டிட்டு வந்துட்டேன்னு என் கண்ணத்துல மாறி மாறி முத்தம் கொடுப்பாங்க தாத்தா.